நண்பர்களுக்கு வணக்கம். 2013 ஆசிரியர் தேர்தல் திருச்சிப்பட்ட நலச்சங்கத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் கூட்டத்தில் மாற்றமாக வரக்கூடிய அளவில் தான் அறிவிப்பு இருந்துச்சு. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் 2098 முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பண்ணிட்டு நிரப்பப்படும் சொல்லியிருந்தாங்க. அது ஏற்கனவே இருந்த அறிவிப்பு தான். அப்படி இருக்கக்கூடிய சூழலில் நம்ம கோரிக்கை, நம்மளும் தொடர்ந்து பல கோரிக்கைகள் வைத்திருக்கிறோம். அதில் ஒரு பிரதான கோரிக்கை வந்து ஆசிரியர் பணியில் சேருவதற்கான வயது வரம்பு அரசாணை 12 ஏற்கனவே போட்டிருந்தாங்க. கடந்தாச்சு போகக்கூடிய நேரத்தில் இந்த அர்த்தமற்ற அரசாணை 12 போட்டிருந்தாங்க. அந்த அதை திரும்ப பெறணும் அப்படின்னு தொடர்ந்து நம்ம அது என்றைக்கு அரசாணை போடப்பட்டதோ அதற்கு எதிராக அன்றைய தினமே நம்ம ஊடகம் மற்றும் பத்திரிகை நண்பர்களுக்கு சொல்லி நம்ம உடனே அன்றைய தினமே ஊடகம் மற்றும் கிட்டத்தட்ட 15 சேனலில் நம்மளுடைய இது செய்திகள் இதெல்லாம் வந்தது. அடுத்து நம்மளுடைய தலைவர்கள் அனைவரையுமே நம்ம கொண்டு வந்து இப்போ தலைவர் உட்பட தளபதியார் அவர்கள் உட்பட அரசாணை 12 எதிராக அறிக்கை விட்டிருந்தாங்க. அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அறிக்கை விட்டிருந்தாங்க. தொடர்ந்து ஆசிரியர் சங்கங்கள்லாம் இதுக்கு கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க. 40 மேல் பணிபெற முடியாது, பொது பிரிவினருக்கு 40, மற்ற பிரிவினருக்கு விதவைகள் மற்றும் ஊனமுற்றோர் மற்ற இடஒதுக்கீடில் இருக்கக்கூடியவர்களுக்கு 45 ஆண்டுகள் தளர்வும் கொடுத்து பணிபெற முடியாது அப்படின்னுக்காங்க. இப்போ தொடர்ந்து பட்ஜெட் கூட்டத்தொடரில் எதிர்பார்த்தும் இதற்கான அறிவிப்பு வரலை. நிதி சார்ந்த செயல்பாடுலனால் நிதி சாராத செயல்பாடையாவது இவங்க தவிர்த்திருக்கலாம் அப்படின்னு எதிர்பார்ப்பில் இருந்த மத்தியில் இப்போ வரலை அப்படின்னு எல்லோருமே ஏக்கத்தோடு காத்துட்ருக்காங்க. ஆனாலும் சட்டசபை கூட்டத்தொடர் முடியாத இன்னும் முடியலை, 13 வரை இருக்குது. நிச்சயமாக இப்பொழுது உறுதியாக சொல்கிறேன், மாநில ஒருங்கிணைப்பாளர் முறையில் சொல்கிறேன், நிச்சயமாக நாங்கள் அவ்வளோ தூரம் நாங்கள் வேண்டுகோள் வைத்திருக்கிறோம், அவ்வளோ தூரம் செய்து தரோம்னு சொல்லியிருக்காங்க. நிச்சயமாக இந்த சட்டசபை கூட்டத்தொடரிலே இந்த 40 அரசாணை 12 ரத்து செய்யப்படும், உறுதியாக உறுதியிட்டே நாங்கள் சொல்கிறோம்.